மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் கோவில் நிர்வாகத்தினர் மோசமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் கோவிலில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார். கேட்கலாம் மணிகண்ட பிரபு, அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன, என்ன ஆய்வு பண்றாங்க, ஏன் இந்த ஆய்வு, என்ன நடந்தது? ராதா, உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தருமபுரியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற மாற்றுத்திறனாளி உள்ளே செல்லும் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவருடைய அந்த செயற்கை காலை அகற்றினால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறியதாகவும், கோவில் ஊழியர்கள் தங்களை இருசக்கர அந்த நாற்காலியில் அமர வைத்து கொண்டு செல்வதற்கு பணம் கேட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்து பரபரப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த அந்த மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய புஷ்பராஜ், மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுத்திறனாளிகளோடு இன்று கோவிலுக்குள் சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிய ஏற்பாடுகள் இருக்கிறதா, அவர்களுக்கான சக்கர நாற்காலிகள் இருக்கிறதா, சாய்வு தளங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு போலவும் சுவாமியை வழிபடவும் சென்றிருந்தால் அவர்களிடமே நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம், கோவிலுக்கு இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளோடு போனீங்க, என்ன ஆய்வு பண்ணீங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சா? சார் மணிக்கின ஆய்வுங்கிறத விட நாங்கள் சாமி தரிசனம் செய்ய வந்தோம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து அந்த கேலிஃபரோடு போகும்போது அதை நீக்கிட்டு வாங்க, வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. கேலிஃபருங்கிறது தொட முடியும் வரும் சார். ஒரு பெண் வந்து தன்னுடைய உடையை நீக்கி அதை கலட்டுறதுக்கு இடையூறு இருக்கும், அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பாலூட்டும் அறை இருக்கிற மாதிரி ஒரு தறி அறை இருந்துச்சுன்னா அந்த அறைக்குள்ளே போய் அவங்க அதை கலட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த நிர்வாகம் வந்து நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறையா வசதிகள் செஞ்சு கொடுக்குறாரு. அதில் இது கூடுதல் ஒரு வசதியாக அந்த தனி அறை ஒன்று உருவாக்கி கொடுத்தா அதில் போய் அவங்க கேலிஃபரை கலட்டிட்டு வீல் சேரில் போகிறதுக்கு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம் சார். அது மாதிரி மற்ற இடங்கள்லாம் சரக்கு பாதையே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையுமே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த உணவு அன்னதான கூடத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா படி 4-5 படி இருந்துச்சு. அந்த 4-5 படிக்கு பதிலாக எங்களுடைய ஆலோசகரே வந்து நான் ரேம்ப் போடுறேன், அனுமதி நிர்வாகம் அனுமதி கொடுத்தால் நான் சாய்வு விலை பாதை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ வந்து அதை நீக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டார் குரு சார், எங்களுடைய சட்ட ஆலோசகர் முத்துக்குமார் சார், இவங்க எல்லாருமே அதை பண்ணித்தரம் சொல்லியிருக்காங்க. நிர்வாகம் அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ராதா, அதே போல மாற்று மதத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் இருக்கிறார், அவர் கோவிலுக்குள் எவ்வாறு சென்றார், வழிபட அனுமதித்தார்களா, என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் என்று அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம், நீங்கள் ஒரு மாற்று மதத்தினர், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்க, என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது? வணக்கம் சார், நாங்கள் வந்து தமிழ்நாடு தவளும் மாற்றுத்திறனாளி அமைப்பு மூலமாக வந்திருக்கோம். மாநில தலைவர் புஷ்பராஜ் சாரும் மாநில பொதுச் செயலாளர் சொர்க்கம் ராஜா சார் அவங்க வழிகாட்டுதல்படி ஒரு 30 பேர் வந்திருந்தோம். எல்லா மதத்துக்காரவங்களும் இதில் வந்திருந்தோம். நாங்கள் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மதத்திற்கு மட்டும் வந்து அந்த கொடிக்கம்பத்தை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. மற்ற எல்லாமே பார்த்து ரேம்ப் வசதியெலாம் நல்லா அருமையாக இருந்தது. பார்க்க நாங்களாம் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்துட்டு அந்த சாமியை உள்ள போய் பார்க்க முடியாதுன்றது அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது, மற்றபடி எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. கோயில் விதிகள் படி மாற்று மதத்தினரை கொடிக்கம்பத்துக்கு அடுத்தபடியாக அனுமதிக்கிறது இல்லை, நீங்கள் எழுதி கொடுத்தா அனுமதிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களா, அது எப்படி இருந்தது? இல்லை அது மாதிரி இது சொல்லலை, எழுதி கொடுத்தா அனுமதிக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இன்னும் சொல்லலை யாரும். அது எங்களோட விதி இது, அதனால நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 சிஸ்டர்ஸும் வந்திருந்தோம். அவங்க ஹிந்து மக்கள் மட்டும் உள்ளே போகும்போது எங்களுக்கு அப்போ தான் அந்த மத வேறுபாடே தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுமே எல்லா மதத்தாரும் சரிசமமாக தான் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் மாட்டு தமிழ்நாடு தவளும் மாற்றுத்திறனாளி அமைப்பில் அனைத்து மதமே சமமாக தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம், எந்த இதுக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்தது. இதில் மதம் போகும்போது தான் எங்களுக்கு அது ஒரு மன வருத்தமாக இருந்தது. ராதா, நீங்களே கேட்டிருக்கலாம், குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி பிரபல நடிகை நமிதா உள்ளே செல்லும்போது அந்த இந்து என்கிற சான்றிதழ் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சர்ச்சையும் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தினுடைய உறுப்பினர் புஷ்பராஜ் இந்த மாற்றுத்திறனாளிகளோடு உள்ளே சென்று அவர்களுக்கான அந்த சகல வசதிகளும் இருக்கிறதா என்பதை சாமி வழிபாடோடு சேர்ந்து ஆய்வும் செய்திருக்கிறார். தங்களுக்கான ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா இல்லை முறையாக இல்லை என்பதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் ஒரு கடிதம் வாயிலாகவும் கொடுக்க இருப்பதாக புஷ்பராஜ் தெரிவித்திருக்கிறார். தற்போது நாங்கள் முழு திருப்தியுடன் சாமி தரிசனம் செய்ததாக மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ராதா.
மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாங்க, அதிருப்தியையும் முன்வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டபுரம்.